ஏதோ ஒரு பேச்சாளர் பேசுற மாதிரி அத காட்டல நான் 4 மடங்கு பண்ணிட்டேன் 5 மடங்கு பண்ணிட்டேன் அப்படினு சொல்றதுல அர்த்தமே கிடையாது மீனாட்சி அம்மன் கோயில்ல படுத்து இருந்து போட்டோம் வாணான்னு சொல்லல பக்கத்துல ஏம்சிலையும் போய் ஒரு கள்ள கள்ள வச்சிட்டு போயிருந்தாரு நல்லா இருந்திருக்கும் இல்ல பாலிடிக்ஸே பேசினாருனா பிரதமர் வந்து திருச்சியில பேசுற அன்னைக்கு மாத்தா முக ஏர்போர்ட்ட திறந்துட்டு முக்கால் மணி நேரம் விஜயகாந்த பத்தியே பேசினாரு இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல எடுத்து படிச்சு எம்ஜிஆர் பத்தியும் ஜெயலலிதா பத்தியும் பேசிட்டு இருக்காரு சரி பிரதமர் ரெண்டு நாளா பேசுற பொதுக்கூட்டங்கள்ல கம்பேரிட்டிவா நீங்க 10 வருஷம் இருந்த காங்கிரஸ் திமுக இருந்த மத்தியில் இருந்த ஒன்றா இருந்த ஆட்சி காலங்களில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை காட்டிலும் 3 மடங்கு நிதி அதிகமாக நான் ஒதுக்கியிருக்கேன்னு சொல்கிறார் ஆனால் அது ஆண்டு வாரியாக இப்போ 10 வருஷம் ஆச்சு அவர் வந்து இந்த 10 வருஷத்தில் எந்தெந்த ஆண்டு எவ்வளவு என்னென்ன திட்டங்களுக்காக ஒதுக்குனார்னு ஒரு பிரதமர் புள்ளி உரத்தோடு சொன்னால் நல்லாயிருக்கும் அறுபாடு பூதியா சொன்னார்னு மொத்தமாக வந்து பொத்தாம் புதுவில் வந்து ஏதோ ஒரு பேச்சாளர் பேசுகிற மாதிரி அதை காட்டில் நான் 4 மடங்கு பண்ணிட்டேன் 5 மடங்கு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லதில் அர்த்தமே கிடையாது சார் வருஷம் வாரியாக சொல்லணும் 10 வருஷம் வந்திருக்காரு இந்தந்த வருஷம் இந்தந்த திட்டத்துக்காக நான் உங்களை ஒதுக்கிருக்கேன் சொல்லணும்ல அல்லது இன்னென்ன ப்ராஜெக்ட் இங்கே வந்திருக்குன்னு சொல்லணும்ல இப்போ தான் முடிய போகிற நேரத்தில் வந்து டிஃபென்ஸுக்காக ஒன்று துவக்கி வச்சு விட்டு போகிறாரு அதுவுமே இப்போ மதுரைக்கு வந்துட்டு போகிறாரு சாமி கும்பிட்டு போகிறாரு நல்லா கும்பிடட்டும் மீனாட்சி அம்மன் கோயிலே படுத்து இருந்துட்டு போட்டும் வானான்னு சொல்லலை பக்கத்தில் ஏம்சிலையும் போய் ஒரு கள்ள கல்ல வச்சுட்டு போயிருந்தாருனா நல்லா இருந்திருக்கும்ல அது அடிக்கல் நாட்டினதோடு அப்படியே கிடக்கு ஸோ அதுக்கு நிதி உதவி அங்கே இருக்கிற எய்ம்ஸ் காலேஜ் ஆரம்பம் வர வேண்டியது ஹாஸ்பிட்டல் வர வேண்டியது ராம்நாட்டை நடத்திட்டு இருக்காங்க ராம்நாடு எங்கே இருக்குது மதுரை எங்கே இருக்குது இன்னமும் எய்ம்ஸ் அது ராம்நாட்டில் நடத்துறது ஸோ பிரதமர் வந்தால் அதுக்கு நான் இவ்வளோ 500 கோடி ஒதுக்கியிருக்கேன்னு வந்து ஏதாவது ஒரு கட்டணத்தை கட்டி திறந்துருந்தார்னா பரவாயில்ல அதேமாதிரி ராமேஸ்வரம் வரிசையாக ஜாதாப்பட்டினம் கோட்டைப்பட்டினம் நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்க மீனவர்கள் பிடிச்சிட்டே போயிட்டுருக்காங்க ஜெயிலில் கிடக்கிறாங்க இது வரைக்கும் பிடிச்ச போட்டு 150 போட்டுக்கு மேலே இலங்கை கடற்கரையில் கிடக்கு ஸோ காங்கிரஸ் காலத்தில் அரெஸ்ட் பண்ணலன்னா அப்பவும் பண்ணாங்க அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது தலையிட்டு உடனே மீனவர்களையும் மீட்டி கொண்டு வந்தாங்க போட்டையும் கொண்டு வந்தாங்க இப்போ 150 போட்டு கொண்டுட்டு வரல ஒரு போட்டு வந்து 1 கோடி ரூபா போயிடும் 75 லட்சம் 1 கோடி அங்கேயே வருஷக்கணக்கில் கிடந்தால் மக்கி மண்ணாகிடும் ஸோ அதுக்கான கட்டு போயிருந்தால் அதுக்கான நஷ்டம் கிடையாது சிலன் கவர்மெண்ட்டில் பெறணும் அந்த போர்ட்ஸை திருப்பி ஒப்படைக்கணும் மீனவர்கள் ஜெயிலிருந்தால் விடுதலை பண்ணணும் ஸோ தூத்துக்குள்ளே போய் மீனவர்கள் நினைச்ச பகுதியில் போய் கடற்கரை ஏரியாவில் பேசுகிறாரு அதுக்கான ஒரு வாக்குறுதி மீனவர்கள் கைது செய்யப்படுவார் படம் இருப்பாங்க அல்லது போட்டுகள் திருப்பி வரும் நான் நடவடிக்கை எடுப்பேன் தைரியமா இருங்க வாழ்வாதாரம் அவங்களுக்கு மீன் பிடிக்கிறது தானே அதை விட்டு என்ன பண்ணுவாங்க மீனவர் ஸோ அதுக்கு ஏதாவது உறுதி கொடுத்து பேசுகிறாரோ அது கிடையாது சும்மா அரசியல் பாலிடிக்ஸே பேசினார்னா பிரதமர் வந்து அரசாங்க நிகழ்ச்சியில் மேடையில் ஏறிட்டு திருச்சியில் பேசுகிற அன்னைக்கு மாத்தா ஏர்போர்ட்டை திறந்துட்டு முக்கால் மணி நேரம் விஜயகாந்தை பற்றியே பேசினார் விஜயகாந்த் நல்ல முடிச்சேன் அது வேற விஷயம் பேசிட்டோம் அது அதுக்கு ஒரு அறிக்கை அங்கேருந்து விட்டுருக்கலாமே அவர் திருச்சியில் வந்து அரசு மேடையில் ஏறிட்டு தான் பேசணும் ஒன்றும் இல்லையே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் எடுத்து படிச்சு எம்ஜிஆர் பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் பேசிட்டு இருக்காரு 10 வருஷத்தில் அவருக்கு எம்ஜிஆர் ஞாபகம் வரவும் இல்லை ஜெயலலிதா ஞாபகம் வர முடியல எம்ஜிஆர் பாராட்டவும் இல்லை ஜெயலலிதா பாராட்டவும் இல்லை ஜெயலலிதா அம்மா பாவம் 100 நாள் கிடந்தாங்க ஆஸ்பத்திரியில் ஒரு பிரதமர் ஒரு கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 100 நாள் சாவரோடு போராடி கிடந்தாங்க 1 நாள் பிரதமர் வந்து ஃப்ளைட்டில் வந்து பார்த்துட்டு போக முடியாதா வந்தாரா ராகுல் காந்தி வந்தார் நான் பிரசிடண்டாக இருந்தேன் அப்போ ராகுல் காந்தி பார்த்து போங்கன்னு சொன்னால் ராகுல் காந்தி வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு போனார் அதே மாதிரி சாகர் அன்னைக்கு அடக்கம் பண்ணுற அன்னைக்கு அவன் வாங்கன்னா வந்தார் இவர் அவர் வந்துட்டு ராகுல் காந்தி மாலை வச்சுட்டு கடைசியில் அடக்கம் பண்ணும்போது நானும் ராகுல் காந்தியெல்லாம் மண் அள்ளி போட்டுட்டு அடக்கம் பண்ணிட்டு பெட்டியை உள்ளே வச்சுட்டு தான் போனோம் இவர் வந்து மாலை வச்சுட்டு போயிட்டார் சரி ஏதோ வந்துட்டாது போனார் வச்சுங்க 100 நாளில் வந்து பார்த்துடக்கூடாதா தலைவர் எம்ஜிஆர் உடம்புலாமல் இருந்தார் அவரை வந்து இந்திரா காந்தி அம்மா பார்த்துட்டு தனி பிளேன் ஏற்பாடு பண்ணி அமெரிக்கா கூட்டி போகலையா வைத்தியம் பார்க்கலையா அப்படி வைத்தியம் பார்த்தனால தான் அவர் 3 வருஷம் உயிரோடு இருந்தார் அமெரிக்கா கொண்டு போனதுனால ஒரு ஜெயலலிதாவை கொண்டு போயிருந்தா அந்த மாதிரி 2 வருஷம் உயிரோடு இருந்தாலும் இருந்திருக்கும் கூடுதலா பாவம் ஒரு முதலமைச்சர் அதுக்கு கல்யாணம் ஆகல பிள்ளையும் இல்ல குட்டியும் இல்ல ஒருத்தரும் கவனிப்பார் இல்லாம 100 நாள் கஷ்டப்பட்டு பாவம் அந்த அம்மா இறந்து போனாங்களே 1 நாள் வந்து பிரதமர் வந்து பிளைன்ல வந்து பார்த்து போக முடியாதா இப்ப என்ன ஜெயலலிதா புகழ் புகழ் புகழ்றாரு அப்பெல்லாம் ஞாபகம் இல்லையா ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் மகிழ்ச்சி இது மாதிரி ஒவ்வொரு கூட்டணியாக நிறைவு பெறும் ஒவ்வொரு கூட்டணியாக பேசிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கூட்டணிக்கும் அவர்கள் ஒதுக்கி போனதில் என்ன ஒதுக்குனாங்களோ அந்த அடிப்படையில் அது நிறைய ஒதுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒதுக்குவாங்க அதே மாதிரி காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சது 2வது கட்ட பேச்சுவார்த்தை நடக்கிற போது இறுதி வடிவம் பெறும் பேச்சுவார்த்தை முடிவில் தான் அது இறுதி வடிவம் பெறும் இல்லை இன்னும் இப்போ எந்த பிரச்சனையும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை இருக்காதுன்னு நினைக்கிறேன்